மனித ஒளியியலிலே அடிப்படை விடயங்களை அறிந்து கொள்ள ஆவலாய் உள்ளீர்களா? ஆம், இந்த கணினி மென்பொருள் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. நாங்கள் வரிசையாக தளவாடி மற்றும் வளைவாடிகள் அறியங்களிலே இந்த ஒளிக்கதிர்களின் நடத்தை எவ்வாறெல்லாம் இருக்கிறது என்பது தொடர்பாக விரிவாக கற்க இருக்கின்றோம். இந்த கணினி மென்பொருளானது இடையீட்டு செயற்பாடுகள், அதாவது நீங்கள் எலும்பி நின்று துள்ளி குதித்து ஓடி ஏதாவது செயற்பாடுகளை செய்வதன் மூலம் சந்தோஷமாக கற்பதற்காக ஒரு உப கற்றல் சாதனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நல்ல முறையிலே பயன்படுத்துங்கள். சரி பிள்ளைகளே, முதலாவதாக தலைவாடியிலே பிம்பம் எவ்வாறு உருவாகிறது என்பதை காட்டுகின்ற ஒரு கதிர் படம் தான் இங்கே நீங்கள் காண்கின்றீர்கள். பிள்ளைகளே, பிம்பம் ஒன்று உருவாவதற்கு ஆக குறைந்தது 2 ஒளிக்கதிர்கள் பொருளிலிருந்து வர வேண்டும்.